Hello friends, welcome and welcome back to my YouTube channel, Sarah Shad. Today we are going to talk about Yamaha R15V4. If you look at our channel, we are going to talk about racing bikes. We are going to talk about legendary bikes. We are going to talk about R15M. Now we are going to talk about R15V4. In the R15M and R15V4, there is no difference in the outlook. There is a little different. There is engine performance. There is a riding experience. எல்லாமே வந்து நமக்கு சிமிலரா தான் இருக்க போகுது. இதோட டீடைல்ஸ் நம்ம ஒரு சின்ன வாக்கரன்ல பாத்துறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இந்த பைக்கோட ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு ரேசிங் பைக் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த R15M மாதிரியே தான் இதுவும் டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல இருக்க ஹெட்லைட் பாத்தீங்கன்னா நமக்கு பை ஃபங்க்ஷன் LED லைட் கொடுத்திருக்காங்க. கிளாஸ் D அப்படினு சொல்றாங்க. ஏனா இதுல வந்து விசிபிலிட்டி அந்த அளவுக்கு வந்து ஹையா இருக்கும் அப்படிங்கறாங்க. லெஃப்ட்ல வந்து லெஃப்ட் ரைட்ல நமக்கு DRL கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 100 bar 80 tubeless tire கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்க பிரேக்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து டுவல் சேனல் ABS பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தவரைக்கும் டெலஸ்கோபிக் அப்சைட் டவுன் ஃபோர்க் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு லாங்கர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு லாங் டிரைவ் போகும்போதும் பேக் பெயின் நெக் பெயின் அந்த அளவுக்குலாம் இதில் இருக்காது. ஒரு நல்ல ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த பைக்கோட ஃபியூவல் டேங்க் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டைலிஷான பாடி ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஸ்டைலிஷான கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல கிராஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யமஹா அப்படின்னு நமக்கு 3D லோகோ கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த R15M மாதிரியே இதுலேயும் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த பைக்கோட சீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கு சீட் தனியாகவும் பில்லியன் ரைடருக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 815 mm இருக்குது. R15யோட சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இதில் ஹைட்டு வெயிட்டு லென்த் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் லென்த் பொறுத்த வரைக்கும் 1990 mm இருக்குது. ஓவரால் விட்த் பொறுத்த வரைக்கும் 725 mm இருக்குது. இந்த பைக்கோட ஓவரால் ஹைட் பொறுத்த வரைக்கும் 1135 mm இருக்குது. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 1325 mm இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 170 mm இருக்குது. ஸோ இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் பொறுத்த வரைக்கும் 142 kg இருக்குது. பேக்வே பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மல் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸ்னால சிக்னேச்சர் ஹைகானிக் டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 140/70 ரேடியல் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பிரேக் பொறுத்த வரைக்கும் நமக்கு 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் லிங்க்டு டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரேசிங் பைக்குன்றதுனால நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இதில் ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட என்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்லா பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு கவர் பண்ணி தெரியாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பவர் பண்ணுற என்ஜின் டைப் பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்ட் 4-stroke 4-valve என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.4 PS வருது. இதில் வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்டர் சிஸ்டம் தான் இருக்குது. ஃபியூவல் சிஸ்டம் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க மேக்ஸிமம் டார்க் அதாவது வால்வ் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ட்விஸ்டிங் பவர் பார்த்திங்கன்னா 14.2 Nm இருக்குது. இப்போ இந்த யமஹா R15V4ல என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ஜினில் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் வேறு என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் அப்படின்ற ஒரு சிஸ்டமும் இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக நமக்கு டவுன் கியர்ஸ் போடும்போது நமக்கு கியர்ஸை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. இந்த டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம். இது வந்து இதிலே டிஃபால்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம பைக் ஸ்லிப் ஆகும்போது நமக்கு வந்து வீல் ஸ்பின்னை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் வேரியபிள் வால்ஸ் ஆக்சுவேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டமும் இருக்குது, அதாவது VVA சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இன்டேக் வால்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோ டு மிட் ரேஞ்ச் ஆர்பிஎம்மும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் ஆர்பிஎம்மும் கொடுக்குது. இதனால் வந்து நமக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாமல் டார்க்கும் கிடைக்குது. ஃபோர்த் வந்து குவிக் ஷிஃப்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த குவிக் ஷிஃப்டர் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கியருக்கு மட்டுமே நம்ம வந்து கிளச் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் 5 gears வந்து நம்ம கிளச் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த யமஹா R15V4 ஓட எக்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,74,339 வருது. ஸோ ஒரு நல்ல ரேசிங் பைக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யமஹா R15V4 சொல்லலாம்.
இப்போ இந்த Yamaha R15M க்கும் Yamaha R15V4 க்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் லுக் வைஸ்லையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக் வைஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் இல்லை, அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு ஒரு ரேசிங் பைக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த Yamaha-ல இருக்க R15M-ஆக இருக்கட்டும் இல்லை R15V4-ஆக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த Yamaha R15V4 பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு ஒரு வித்தியாசமான வீடியோடு உங்களுக்கு கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விட பிறகு சரண்யா, நன்றி, வணக்கம்.